அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பாலஜி கேட்டுக்கிறேன், ஏன்னா வெயில் தான் இருந்தாலும் கூட நமக்காக நம்முடைய நாட்டிற்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய ஒரு 50 ராணுவ வீரர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் வெயில் அடிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எவ்வளவோ பனி புயல் வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம நாம் வந்து நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அவர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து தான் நம்ம பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சோல்ஜர்ஸ்க்கு நாம் வந்து மிகப்பெரிய ஒரு சலுகை கொடுக்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இதில் வந்து சாதி மதம் பேதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது, அனைவரும் சமம். இந்தியா அப்படிங்கிறது அனைத்து மதங்களையும் அனைத்து சமயங்களையும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது, அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் தான். இருந்தாலும் அந்த 2-3 ராணுவ வீரர்களுக்கு கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி சார்பாக அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் அவருடைய அந்த 2 பேருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக ஒரு 2 நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துவதற்கு தான் இந்த ஏற்பாடு. ஸோ இதில் யாராவது வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நன்றி. என்று சொன்ன ஒரு இனம் நமது உலகம் முழுக்க வாழக்கூடிய அத்துணை சகோதரர்களும் நம்முடைய உறவுகள் என்று சொன்ன பெருமைக்குரிய ஒரு இனம் நமது இனம். அதே நேரம் ஆணை 1000 அமர்ந்தை வென்ற மாணவர் பரணி அப்படின்னா 1000 யானைகளை வெற்றி வீழ்த்தக்கூடிய வீரனுக்கு பரணி பாடலா அப்படின்னு சொன்ன இனமும் நமது இனம்தான். குலவி இறப்பினம் ஊன்தடி பிறப்பினம் ஆள் அன்று என்று வாழை தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இறந்தே பிறந்தாலும் ஒரு ஊன் தடியாக பிறந்தாலும் அதை அப்படியே புதைக்கக்கூடாது, அதை வந்து வாழால் மார்பில் கீறி புதைப்பது மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பில் 96 விழுப்பம் பெறுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீரனின் மிகப்பெரிய கனவாக இருக்கும். அதே நேரம் பந்திக்கு வந்து படைக்கு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பந்தி அப்படிங்கிறது போர், ஒரு நாட்டில் பறையறைஞ்சு போர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் தான் முதல்ல போகிற வரிசையில் நிற்பேன் அப்படின்னு நின்று வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் சூடு நடுகள் நடுவது அப்படிங்கிறது ஒரு மரபாக இருந்தது. திருக்குறளில் வள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறார், என் ஐ மொன் இல்லன்மீர் பலர் என் ஐ மொன் என்று தல் நின்றவர் அப்படின்னு. என்னுடைய தலைவனுக்கு ஏற்றாப்பில் நிற்காத முன்னாடி அப்படி நின்றவங்க பின்னாடி நடுகளாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு இனம். அப்போ உலகம் முழுக்கவே வந்து அந்த மாதிரி இராணுவம் இருக்குது, படைகள் இருக்கிறது, இறப்புகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்மளாம் மனுஷங்க தானே, ஏன் இப்படிலாம் நமக்குள்ள ஒரு பாகுபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது யதார்த்தம். எல்லாருமே மனுஷங்களாக இருக்கிறது கிடையாது. மகாத்மா காந்தி ஒரு முறை சொல்கிறாரு, நாட்டில் விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கே இருக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, நாட்டில் விலங்குகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு அதனால எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்படிப்பட்ட சூழலில் நாம் நமக்காக நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்த இந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களை நினச்சி பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி என்னோடய கருத்தை நிறைவு செய்கிறேன். 2 வீரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், அதில் ஒரு வீரர் அவருடைய குடும்பத்தில் ஒரு சிந்தனை. அவருடைய மனைவி தண்ணீரோட சொல்கிறாங்க, எனக்கு கருவில் இப்போ ஒரு குழந்தை இருக்குது, கையில் ஒரு குழந்தை இருக்குது. அவங்க அப்பா இந்த பையனை பார்த்து எப்போவுமே சொல்லுவார், வணக்கம் சொல்லி சல்யூட் சொல்லி சொல்லுவார், உன்னை நான் ஐபிஎஸ் ஆக்கி பார்க்கணும்னு அதான் என்னோடய பெரிய ஆசை அப்படின்னு சொல்லுவார். இதை கண்ணீர் ததும்ப அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அவர்கள் குடும்பம் நிம்மதியாக அவருடைய கனவு நலமாக நாம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி தொடர்ந்து பேச கணினி துறை தலைவர் விஜய் ஐயா அவர்கள் Indian Army is home to some of the bravest men in the world. Indian Army is the world's third largest and its soldiers are considered best in high altitude battles. The Indian Army guards one of the most notorious international borders. Indian northern border behaves like a battlefield all around the year. But thank the God and the Indian soldiers, we can safely read this post. No one deserves the title of the hero more than the soldiers. The brave men and the women at the Indian Army stay away from their families, miss every significant thing in their lives and sacrifice their lives just so that you can be with your loved ones and sleep peacefully at night. And one another quote I want to share. If death strikes before, I prove my blood. I swear I will kill the death. There's a quote given by Captain Manoj Kumar Pandey, who died in Kargil War 1999. Thank you everyone for being here to give a tribute to the soldiers, and also we want to think about the soldiers, those who have lost their lives for us. Salute to the soldiers. Thank you so much.
அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் டு பேட்ரியாட் சிஆர்பிஎஃப் ஜவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்குள்ள நிறைய பேர் வந்து சொல்லிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, நிறைய டைம் நம்ம மறந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் அது மாதிரி அப்பப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் நினைவுபடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா தேங்க்ஸ் டு கார்த்திகேயன் சார், பிரின்சிபல் ஆஃப் கேஎஸ்ஆர் கேஎஸ்டபிள்யூ. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நம்ம நினச்சிருக்கோம் நம்ம பேட்ரியாட்டிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த மாதிரி சமயத்தில் வி யுனைட். ஸோ தட் இஸ் எ கிரேட் பேட்ரியாட்டிசம். ஸோ சல்யூட் டு ஆல் த பிரேவ் சன்ஸ் ஆஃப் மதர் மதர் இந்தியா. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காலை வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே நடந்த முதல் நிகழ்ச்சி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். என்னோட விஷயம் ஏன் நினச்சின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படியே சொல்லிட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல்லாக டெனஷன் கிடையாது. மொத்தம் மூணு பிளேஸ், ஜம்மு காஷ்மீர் லடாக், இது மூணு தான் முக்கியமான ஏரியா. மொத்தம் 22 டிஸ்ட்ரிக் இருக்கு. 22 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 17 டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எவ்ரிங் கோயிங் ஸ்மூத். ஆனால் 5 டிஸ்ட்ரிக்ட், பாரமுல்லா, தென் ஸ்ரீநகர், தென் புல்காமா, இந்த மாதிரி 5 இடம் மட்டும்தான் நமக்கு வந்து இந்தியா ரீச் ஆகிருக்கும். இந்தியாவில் இருக்கிற பிளேஸ் தான் காஷ்மீர் தான் இருக்குது. ஆனால் அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நமக்கு இந்தியா ரீச் ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. ஸோ அதில் ஒரு இடம் தான் நமக்கு புல்காமா டாப் தாழ்ந்த இடம். அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் கூடிய மக்கள் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுது அப்படின்னா, அந்த என்டையர் நேஷன் காஷ்மீர்னாலே டெனஷன் வச்சுட்டு இருக்கும். ஸோ எல்லாருமே யூனிட்டியாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது. இப்போ என்டையர் ஸ்டேட் யூனிட்டியாக இருக்காங்க. ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல கூடிய மக்கள் ஒத்துழைப்பு இல்லாதனால மிகப்பெரிய இழப்பினால் கிரியேட் பண்ணுறது. இந்த 1000 பேர் மீட்டில் இருந்தாலும் நல்லது, அது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட நமக்கு இந்த லாஸ் தான் வருங்கிறது இந்த உதாரணம் தான். நமக்குள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா யூனிட்டி வேணும். யூனிட்டி இருந்துச்சுன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். இதுதான் உண்மையான நாட்டு பற்று. நம்மளும் இந்த ராணுவ வீரர்கள்லாம் இறந்தாங்க, அப்ப நம்மளும் வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்ல டிபியை கருப்பா வச்சோம், வாட்ஸ்அப்ல அந்த கருப்பு ரிப்பன் வச்சோம், ஸ்டேட்டஸ்ல அத்தனை ராணுவ வீரர்களை பத்தின வீடியோவை போட்டோம். இது உண்மையான நாட்டுப்பற்றா? கட்டாயம் கிடையாது. ஒரு பையன், அவங்க கிளாஸ்ல அவங்க டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாரும் தேடுறாங்க, எங்கடா போனா பையன், காணோமே காணோமே தேடுறாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அந்த பையன் வரவே இல்லை. மூணு நாளுக்கு அப்புறம் அந்த பையன் வர்றான். எல்லாரும் கேக்குறாங்க, எங்கடா போன எங்கடா போன. அப்ப அந்த பையன் பதில் சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் பதில் சொல்றான், நான் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது என்னோட டீச்சர் இன்னைக்கு எனக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலைனா என்னங்கறத சொல்லி தந்தாங்க. அதை கேட்டது என்னால வகுப்புல உட்கார முடியல. நானே தனியா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சுல அந்த இடத்துக்கு போய் அங்க இருந்த மண் துகள்களை எல்லாம் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு மண் துகள்களும் எனக்கு சிவப்பு நிறத்தோடு தோணுச்சு. அப்ப அந்த மண்ணில அடைச்சு நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எங்களுடைய இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் கொன்ன அத்துணை ஆங்கிலேயர்களையும் நான் நிச்சயமா இந்த நாட்டை விட்டு துரத்துவேன்னு சொல்லி நான் இந்த மண்ணில அடைச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னான். அவன்தான் பிற்காலத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இளம் வயதிலேயே தூக்கு கயிற்றை முத்தமிட்டு மடிந்தானே பகத்சிங். நாமும் ஒவ்வொருவரும் பகத்சிங்களாக மாற வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ லட்சியம் இருக்கும், எவ்வளவோ ஆசை இருக்கும், எவ்வளவோ கனவு இருக்கும். அந்த கனவுகளோடு இதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்காக உயிர் நீத்தார்களை ராணுவ அதிகாரிகள், அவர்களுடைய குடும்பங்களுக்கு நாம் எதிர்காலத்தில் பெரியவர்களாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிற மனிதர்களாக மாறினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை நம் வாங்குகின்ற சம்பளமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அன்பு பாசமா இருந்தாலும் சரி, அதை நிச்சயம் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நாம் காட்ட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய குடும்பமா நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க நம்ம எல்லாரையும் கூட பிறந்த பிறவாத சகோதர சகோதரிகளாக நினைச்சதாலதான் இன்னைக்கு அவங்க அங்க போய் நின்று நம்மளுக்காக உயிரை கொடுத்து இங்க போராடிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்காக நாமும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, நாட்டுப்பற்று அப்படிங்கிறது நேஷனல் ஆந்தம் போட்டா எந்திரிச்சு நிக்கிறதும் இல்ல கொடி ஏத்துனா அதுக்காக மரியாதை செலுத்துறதும் கிடையாது. நம்ம நாட்டுக்காக எவ்வளவோ பேர் இங்க நமக்காக தியாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சிறு பகுதியாவது இந்த நாட்டுக்காக அர்ப்பணிப்போம் சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பு. காலை வணக்கம். ராணுவ வீரனே, எல்லையிலே காத்து இழந்து இரவு பகல் விழித்திருந்து தொல்லைகள் பல பொறுத்திருந்து நம்மை காக்கும் ராணுவ வீரனே, உயிரை அவர்கள் துச்சமாய் நினைத்து உணவு உறக்கம் எல்லாம் மறந்து காடு மலைகள் எல்லாம் கடந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காலில் கண்ணிவெடிகள் படலாம் துப்பாக்கி குண்டுகள் உடலை துளைக்கும், பீரங்கி வெடிக்க உடலும் சிதறும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். கண்ணை காப்பது இமையென்றால் மண்ணை காப்பது நீ அல்லவா? அன்பே சிவம் என்றால் அன்பின் வடிவம் நீ அல்லவா? கேட்டதை கொடுப்பது இறைவன் என்றால் கேட்காமல் உயிரை கொடுத்த நீ கடவுள் அல்லவா? நமது நலனை பாதுகாக்க அவர்கள் உயிரை அர்ப்பணித்துள்ளார்கள். அவர்களின் பணியை பெருமை சேர்ப்போம், அவர்களுக்கு கௌரவிப்போம் என்று கூறிக்கொண்ட நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதுமதி. நான் முதலாம் ஆண்டு வணிகவியல் கணினி துறையிலிருந்து வருகிறேன். இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐஎன்ஏ என்பது இரண்டாம் உலக போரின் போது பிரித்தானிய இந்திய அரசினை எதிர்த்து போரிட தென்கிழக்கு ஆசியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு படை. இது ஜப்பானிய பேரரசின் உதவியுடன் இந்தியாவின் காலனிய அரசை எதிர்த்து போரிட்டது. ஆரம்ப காலத்தில் ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய இந்திய ராணுவத்தின் இந்திய போர்க்கைதிகள் இதில் இடம்பெற்றிருந்தனர். பின்னர் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற இடங்களில் வாழும் புலம்பெயர் இந்தியர்களும் இந்தியாவிலிருந்து சென்றவர்களாகிய தன்னார்வல படை வீரர்களும் இதில் இடம்பெற்றனர். 1942 சிங்கப்பூர் ஜப்பானிய படையினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் ராஜ் பிகாரி போஸ் என்பவரால் இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது. இதன் படைத்தலைவர் மோகன் சிங் ஆவார். ஆனால் விரைவில் அது ஆதரவின்றி கலைந்து போனது. மீண்டும் 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினால் புத்துயிர் அளிக்கப்பட்டு மீட்டு உருவாக்கப்பட்டது. இப்படி புத்துயிர் கொடுத்து உருவாக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு இன்று தங்களுடைய வீரவணக்கம்.